Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து நமக்கு மெயில் பண்ணிருந்தாங்க. என்ன மெயில் பண்ணிருந்தாங்க அப்படினா என்னோட மாச சம்பளம் 30000. இந்த பணத்தை வந்து எப்படி வந்து நம்ம சேமிக்கலாம்? அதுக்கான ஒரு சில ஐடியாஸ் வந்து கேட்டிருந்தாங்க. சோ அத தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ அவங்களுக்கு மட்டும் இல்லாம 30000ல யாரல இந்த சாலரியில இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படினா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் அவங்களுக்கும் இதில இருந்து நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். மணி சேவ் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட இடத்தை பொறுத்து தான் நம்மளோட தேவைகள் இருக்கும். சோ இப்போ நீங்க வந்து வில்லேஜ் சைடுல இருக்கீங்க, கொஞ்சம் அவுட்டர்ல சிட்டிக்கு அவுட்டர்ல கொஞ்சம் இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்மளோட தேவைகள் வந்து நிறைய கம்மியா தான் இருக்கும். ஏன்னா வில்லேஜ்ல இருக்கும் அப்படின்னும் போது அங்கேயே வந்து நிறைய பொருட்கள் நமக்கு கம்மியான ரேட்ல வந்து கிடைக்கும். வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், சோ கீரை வகைகள் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸா இருக்கட்டும், சரி மற்ற ஃபெசிலிட்டிஸும் வந்து நமக்கு அங்க வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதனால வந்து அந்த இடத்துல நமக்கு பணம் தேவை வந்து அங்க கம்மியா தான் இருக்கும். செலவுக்கான தேவை வந்து கம்மியா தான் இருக்கும். நம்ம அதிகமா மணி வந்து சேவ் பண்ணலாம். இதுவே நீங்க சிட்டியில இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரெண்டே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 8000-7000 அந்த மாதிரி தான் வருது ஸ்டார்டிங்ல இருந்து. சோ அதனால வந்து நீங்க உங்களுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட பட்ஜெட்டை வந்து நீங்க கரெக்டா மேக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளால கரெக்டா வந்து மணியை சேவ் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம மணி சேவ் பண்றோம் அப்படின்னா உங்களோட கோலை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்றதுக்கு இதுதான் பீரியடு. இந்த பீரியட்குள்ளார நம்ம வந்து நம்ம கோலை அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கோலை செட் பண்ணி உங்க மைண்ட் செட்டை வந்து நீங்க மாத்திக்கணும். ஸோ இந்த பீரியட்குள்ளார நம்மளோட கோலை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் எப்பவுமே உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா வந்து எல்லாராலையுமே மணி சேவ் பண்ண முடியும். அவங்களோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம மைண்ட் செட் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவா இருக்கணும், மணி சேவ் பண்ணணும், அடுத்து வந்து நம்ம கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸோடவே எப்பவுமே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து நமக்கு அது நடக்கும். சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டை வந்து கரெக்டா நம்ம மேக் பண்ணிக்கணும். நம்ம சாலரிக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்க பட்ஜெட்டை வந்து மேக் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் வந்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 70% வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸ் டோட்டலாகவே எல்லாத்துக்குமே சேர்த்து 70% வந்து நீங்கள் வாங்குற சேலரியில் உங்களோட எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்கள் ஒதுக்கி வச்சுருங்க. மீதி இருக்கிற 30% வந்து சேவிங்ஸ்க்கு எடுத்துகிட்டு வர பாருங்கள். ஸோ உங்களால் சேவிங்ஸ் வந்து 30% பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 15% ஒரு 20% ஆகுது நிச்சயமாக உங்கள் சேவிங்ஸு நீங்கள் வந்து பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளால் ஃப்யூச்சரில் நம்மளோட கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த மணி வந்து நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 70% வந்து நீங்கள் எக்ஸ்பென்சஸ் டோட்டலாக எல்லா எக்ஸ்பென்சஸும் அதுக்குள்ளாரியே வந்து அடங்கிடும். ஸோ இப்போ அது எவ்வளோ அமௌண்ட் நம்ம எக்ஸ்பென்சஸ்க்கு எடுக்கணும், எவ்வளோ சேவிங்ஸ்க்கு எடுத்து வைக்கிறோம், எப்படி சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா 70% வந்து 21000 வந்து வருது. இதுதான் வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸ். இதில் தான் வந்து உங்களுக்கு ரெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை கிராசரி, ஸோ இந்த மாதிரியான எல்லா செலவுமே வந்து அந்த நீங்கள் 70%ல தான் வந்து பார்க்கணும். ஸோ இப்போ ரெண்ட் ஹவுஸில் இல்லை ஓன் ஹவுஸில் தான் இருக்கும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒரு 50-55-60% வந்து நீங்கள் எக்ஸ்பென்சஸ்க்கு எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற 40% வந்து நீங்கள் சேவிங்ஸ்க்கு கொண்டு வரலாம். ஸோ இல்லை நாங்கள் ரெண்ட் ஹவுஸில் இருக்கோம் அப்படின்னும் போது இந்த 70% வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறோம் அப்படின்னும் போது 70% வந்து தாராளமாக நமக்கு போதும். ஸோ 30% வந்து நமக்கு 9000 ரூபீஸ் வருது. இதை தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஸ்பிளிட் பண்ணி நம்ம சேவ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 9000 வந்து நம்ம எப்படி சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணி சேவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2000 பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போடுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், வாட் எவர் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இன்சூரன்ஸை நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. ஃப்யூச்சருக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 2000 போடலாம், இல்லை 1000 ரூபீஸில் போடலாம். கம்மியான அமௌண்ட்லேருந்தே கூட இருக்குது. ஒரு 400-500 மந்த்லி நீங்கள் இன்சூரன்ஸ் பே பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கீமில் வந்து இன்சூரன்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே நல்லது நமக்கு. ஸோ அடுத்து வந்து ஒரு 2000 வந்து இப்போ ஸ்கூல் போகிற பசங்க நமக்கு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்காக நம்ம மணி சேவ் பண்ணுறதுக்கு 2000 ரூபா வந்து நீங்கள் பேங்க்கில் வந்து ஆர்டி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து இயர்லி ஃபீஸ் கட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 2000 வந்து நீங்கள் வேறு ஏதாவது சேவிங் ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற அந்த 5000 நம்ம எப்படி சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்டி, பிபிஎஃப், பேங்க் ஆர்டி, அப்படி இல்லைனா கோல்டு சிட்டு, ஸோ இதில் தான் வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஓகே, நமக்கு 5000 சேவ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஐடியா வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எவ்வளோ அமௌண்ட் நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா 5000 ரூபாய் 5 வருஷத்துக்கு நம்ம ஆர்டி போடுறோம். ரெக்கரிங் டெபாசிட் வந்து நம்ம கட்டிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 60 மாதம் இருக்கும். ஸோ அந்த 3 லட்சத்துக்கு நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56830 ரூபா வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ 5 வருஷத்தில் நம்ம சேவ் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 356830. அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்த 1000 6000 சில்லரை வந்து நீங்கள் எடுத்துருங்க, 350000 வந்து நீங்கள்
ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுங்க, போஸ்ட் ஆஃபீஸ்ல கூட போடலாம், இல்ல பேங்க்ல கூட போடலாம். இப்போ நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்லயே நீங்க போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 3.5 லட்சத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 157,482 ரூபாய் வரும். ஸோ அப்ப டோட்டலா நமக்கு 10 இயர்ஸ்ல நீங்க எவ்வளவு சேவ் பண்ணிருப்பீங்க அப்படின்னா 5,07,482 ரூபாய் வந்து சேவ் பண்ணிருப்பீங்க. ஷார்ட்டாக நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த 5 இயர்ஸ்க்கு நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுட்டு திரும்ப அந்த 5,000 வந்து நீங்கள் திரும்ப ஆர்டி கட்டலாம், இல்லை உங்களுக்கு என்ன பிளான் இருக்கோ அதை வந்து நீங்கள் அந்த சேவிங்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுவே நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, லாங் டேர்ம் சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 இயர்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாதம் மாதம் நம்ம 5,000 பே பண்ண போகிறோம் 15 இயர்ஸ்க்கு. அப்போ 15 இயர்ஸில் நம்ம பே பண்ணியிருக்க அமௌண்ட்டு 9 லேக்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 727,284 ரூபாய் வந்து கிடைக்கும். ஸோ டோட்டலாக நம்ம 15 வருஷத்தில் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,27,284 ரூபா வந்து சேவ் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ஐடியான்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு லாங் டேர்ம் சேவ் பண்ண மாதிரியும் இருக்கும், ஃபியூச்சரில் ஒரு பல்க் அமௌண்ட் நமக்கு கைக்கு கிடச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த ஐடியா வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.